ஆனா கடைசி பட்சம் தினப்படிக்கு பத்மாசனத்துல ஒரு அரை மணி ஏதோ எழுதி ஒரு பொருள் படிக்க பொருள் இல்லையோ, அப்பவே பத்மாசனத்தில் உட்கார்ந்து முதல்ல கால் விண்டு போறாப்புல இருக்கும். ஒரே மாசம் அதுக்குள்ள எவ்வளவு தூரம் மாறி உடம்பு நன்னா இருக்குன்னு நீங்க பார்ப்பீர்கள். அமர்வதே ஒரு சிறந்த யோகம். உட்கார வேண்டிய நிலையில முதல்ல உட்கார்ந்து விட்டோம்னா யோகம் தன்னடையே கைகூடும். நேர உட்காரணம், கண்ணன் கீதையில சொல்றார், சுசௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனம் ஆத்மனாக சேலாஜின குசோத்தரம் நாத்யுச்சிருதம் நாசிதீதம். சேலாஜின குசோத்தரம் சுசௌ தேசே பிரதிஷ்டாப்ய, நல்ல இடத்துல அமர்ந்து கொண்டு ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடாது, நடுவாந்திர வசனத்தில் உட்காந்துக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக என்ன இவ்வளவு வசனத்தில் உட்காந்துட்டான். முதல் நாள் தேவையில்ல அத்தோட உட்காந்துட்டேன், அப்புறம் பார்த்தா இது ஒன்று வசத்துட்டா, இன்னும் மேலே போன மேலே போனால் பயமா இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாரும் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, கூட யாராவது நாலு பேர் இருந்தாலான்னு தேவையில்ல, நம்மளை தனியாக விட்டுட்டாளேன்னு ஒரு பயம், இன்னொன்று ரொம்ப வசனமாக போனால் விழுந்துட்டோன்னா அது ரெண்டாவது பயம். அதனால கண்ணனே சொன்னார், அர்ஜுனா ரொம்ப உயரத்தில் உட்காராதே, விழுந்துடுவியோன்னு பயமா இருக்கும், ரொம்ப கீழே உட்காராதே. கீழே உட்காண்டா என்ன ஆகும்னா கொஞ்சம் சாஞ்சிக்கலான்னு தோணும், காலை பாதி நீட்டிக்கலான்னு தோணும், அரை மணி கழிச்சு நன்னா நீட்டிக்கலான்னு தோணும், கையை இப்படி ஊனிக்கலாமான்னு தோணும், கொஞ்சம் நாய் கழிச்சு அர்த்த சயனமாக படுத்து நுடலாமான்னு தோணும். அது திருவனந்தபுரத்தில் அனந்த சயனம் பெருமாள் அனந்த பத்மநாபம் பண்ணால் நல்லா இருக்குமே தவிர நாம பண்ணால் அது நல்லா இருக்காது. பெருமாளுக்கு சயனம் நல்லா இருக்கும், சேவிக்கிறதுக்கு நாம போகலாம். அதனால அந்த மாதிரி உட்காரக்கூடாது. ரொம்ப நேரம் நம்மால் இப்படியும் உட்கார முடியாது, கொஞ்சம் சாயமான வச்சுக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் பெரிய ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீட்டம் போண்டு அதுக்கு பின்னாடி மரப்பலகையில் ஒன்று இருக்குமோ இல்லையோ அதில் அப்படி சாஞ்சின் இருப்பார்கள். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காரதுங்கிறது கஷ்டம். நம்ம இப்போ அவ்வளவு நேரம்லாம் தியானம் பண்ண போகிறது இல்லை, இருக்கிற 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நமக்கு ஒன்று சாயமானலாம் தேவை கிடையாது. ஆனால் அமர்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கொண்டு நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்முடைய மனசில் கொண்டு வந்து நிறுத்தி வேற எந்த இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் இடைஞ்சல் இல்லாமல் நினைக்கணும். அது நடுவில் நடுவில் பிசிறு தட்டும், இது என்ன இப்படி தான் 10 நிமிஷம் நான் நினைக்கணும்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே எல்லா நினைவுகளும் வருதே அப்படின்னு தோணும். அந்த நினைவுகள் வரும் எப்போதென்றால் சூன்யத்தை பற்றி தியானம் பண்ணால் வேற நினைவுகள் சுலபமாக வந்துவிடும். யாராலையும் ஆகாசத்தை தியானம் பண்ணு வாயுவை தியானம் பண்ணுன்னா சொன்னால் பண்ண முடியாது, அதெல்லாம் பெரிய ரிஷிகளாக இருக்கணுமே தவிர நம்மால் இயலுமா? அதனால் பெருமானுடைய அழகிய திருவுருவத்தை தான் மனசில் நிறுத்திக்கணும். அதுக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கும் இல்லையோ, இப்போ கண்ணன் சொல்கிறோம், ருக்மிணி பிராட்டின்னு சொல்கிறோம், சீதேன்னு சொல்கிறோம், ராமன் சொல்கிறோம், சீதா கல்யாணமே இருக்கட்டுமே, சீதா கல்யாணத்தை நீங்கள் வால்மீகி ராமாயணத்துலையும் கம்பராமாயணத்துலையும் எப்படி படிச்சிருக்கீங்களோ அந்த காட்சியே அப்படியே மனசு முன்னாடி வச்சுங்கோ, கண்ணை மூடி நுடுங்கோ, அந்த காட்சியை பற்றியே திரும்ப திரும்ப நினைப்போம். நமக்கு கல்யாணங்கள் பலது பார்த்து எப்படி நடக்கும்னு தெரியும், அதை அப்படியே மாப்பிள்ளையும் பெண்ணுமா சீதையை வச்சுங்கோ, சீதை மாலை எடுத்துன்னு வராப்பிலையும் ராமன் மாலை எடுத்துன்னு வராப்பிலையும், ராமன் திருவங்கல்யம் கட்டுறாப்பிலையும் மெட்டி போட்டு விடுறாப்பிலையும், சீதை காலை பிடிச்சி 7 படிகள் எடுத்து வைக்கிறாப்பிலையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாப்பிலையும் கைப்பிடிக்கிறாப்பிலையும், ஹோமம் பண்ணுறாப்பிலையும், சீதை சிரிக்கிறாப்பிலையும் ராமன் சிரிக்கிறாப்பிலையும் ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி நினைத்தீர்கள்னா வேற எதுவும் உள்ளுக்குள்ளே வராது. என்ன இது கோர்வையாக இருக்கிற எண்ணம் இல்லையோ, இதை விட்டுவிட்டு ஆகாசத்தை நோக்கி 10 நிமிஷம் தியானம் பண்ணுன்னா குறுக்க குறுக்க பலது வந்துடும். ஆனால் தெரிஞ்ச கதையை பற்றி தியானம் பண்ணோம்னா குறுக்கீடு ரொம்ப தூரம் இருக்காது. இதை பற்றி சாஸ்திரம் சொல்லும்போது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், பக்தி தியானம் உபாசனம்ங்கிறது எதுனால் தைலதாரையை போலே இடைவிடாத சிந்தனை தொடர். பக்தி உபாசனம்ங்கிறது சிந்தனை தொடர், இடைவிடாத சிந்தனை தொடர். ஒரு பாத்திரம் முழுக்க தண்ணீரை நிரப்பிங்கோ, ஒரு குழாயை வச்சுங்கோ, இன்னொரு பாத்திரம் முழுக்க எண்ணெயை நிரப்பிங்கோ, ஒரு குழாயை வச்சுங்கோ, தண்ணீர் குழாயை தரங்கோ, எண்ணெய் குழாயை தரங்கோ, ரெண்டும் எப்படி தெரியுமா கொட்டும், தண்ணீர் குழா கொட்டச்சு பிசிறு பிசிறாக கொட்டும், இப்படி ஒரு கோடு போகும், அப்படி ஒரு கோடு போகும், கொஞ்சம் மாற்றி திருப்பினோன்னா இப்படி கிழிச்சுன்னு போகும், அப்படி கிழிச்சுன்னு போகும். அதே இந்த எண்ணெய் குழாயை திறந்துன்னு வச்சுங்கோ, ஒரே ஒழுக்காக எண்ணெய் கொட்டுறது இல்லையோ, அதில் பிசிறே தட்டாது. எண்ணெய் குழாயில் எண்ணெய் தார வழியிறாப்புல தான் நமக்கும் பகவானுக்கும் பாலமாட்டம் ஒரு நினைவு பாலம் அமைக்க வேண்டும். என் நினைவு அவரிடத்துல இருக்கு, எனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற பாலம் நினைவு தான். அந்த பாலம்ங்கிறது தண்ணீர் ஒழுக்க போல இல்லாமல் எண்ணெயின் ஒழுக்கு போல இருக்க வேண்டும். அதில் பிசிறு தட்டுறதுக்கு விடக்கூடாது, ஆரையும் அப்போ கதவை தட்டெல்லாம் விடாதீங்க. நம்ம அந்த 5 நிமிஷம் உட்கார்றதுக்குள்ளதான் அந்த தெருவில் இருக்கிற மொத்த பேருக்கும் என் ஞாபகம் வந்துடும், எல்லாரும் வந்து நம்ம வீட்டை தட்டி குசலம் நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா இவ்வளவுதான் கேட்டு போவார், வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. நான் சௌக்கியமா இருக்கிறதுல அவருக்கு எண்ணமே இல்லை, ஆனா இப்ப 10 நிமிஷம் சௌக்கியமா இருந்து விடுறேனோ இல்லையோ அதுதான் அவருக்கு அவலை இப்போ. அதனால வந்து பிரச்சனை பண்ணி எதுக்காக நீங்க உட்காண்டிருக்கீள், இந்த மாதிரி தியானம்ங்கிறதெல்லாம் 80 வயசுக்கு பண்ண வேண்டியதுன்னா இதெல்லாம் எதுக்கு இப்ப பண்றீள், என்னென்ன வேண்டாமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போடுவா.
ஆனால் அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காமல் கதவை நன்னா சாத்தி தாழ்பால் போட்டு கொண்டு தனிமையில் அமர வேண்டும். கண்ணன் கீதையில் அப்பப்ப சொல்றார், பஜனை பண்றே சத்சந்தம் வேணுன்றச்சே கூட்டத்தில் இரு, ஆனால் தியானம் பண்ணும்போது தனிமையை நாடு. தனிமையா இருந்தாதான் பகவானுக்கு நமக்கும் ஒரு நேரடி தொடர்பு. கூட்டமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாமதேன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஆனா அதெல்லாம் பஜனை பண்ணும்போது உற்சவத்துல கலந்துக்கிறச்சே சேவா காலம் பண்ணுச்சே சரி. ஆனா தியானம் இருக்கணும்னா தினப்படி 10-15 நிமிஷமேனும் பெருமானோடே நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அதை பண்ண பண்ணத்தான் தவம் வளருகிறது. அந்த 10 நிமிஷத்துல தொடர்பில்லாத பகவானை நினைச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடத்துல இருக்கிற அல்ப புத்தி நகர்ந்துண்டே போயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப கலங்கி போய் கட்டப்பட்டுலாம் இருக்க முடியும், அந்த புத்தி எல்லாம் மாறிப்படும். அப்புறம் உயர்ந்ததை பத்தி மட்டும்தான் நம்ம மனசுலயே நிற்கும். இதற்கு தவம் மிக மிக உதவுகிறது. இதை ஒத்தொத்தருமே பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல 10 நிமிஷம் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஆசை ஏற்பட்டு ஈடுபாடு வந்துருச்சுன்னா அதுவே 20 நிமிஷம் ஆகிடும், அதுவே அரை மணி ஆகிடும். அப்புறம் அந்த ஆனந்தத்தை அவரவர்களே அனுபவிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். அப்படி தபம் செய்பவனும் ஆ சாஸ்திரம் பிருகதாரண்யக்கு உபநிஷத் சொல்றது, ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை பத்தி காதார நன்கு கேட்டு கொள்ள வேண்டும், அப்புறம் சிந்திக்க வேண்டும், அப்புறம் இடவிடாமல் சிந்திக்க வேண்டும், அப்புறம் இடையூறில்லாமல் சிந்திக்க வேண்டும், கடைசியாக கண்டுவிடுகிறான் என்ன உபநிஷத் சொல்றது. அப்ப பிரம்மத்தை நேர பார்க்கறதுக்கே வழி அவனை பத்தி கேட்டல், அவனை பத்தி நினைத்தல், இடைவிடாமல் நினைத்தல், இடையூறில்லாமல் நினைத்தல். ரெண்டும் வேறே, இடவிடாமல் நினைக்கிறதுங்கிறது வேறே. அப்ப 10 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா நினைக்கிறதுன்னு அர்த்தம். இடையூர் இல்லாமல்னா குறுக்காரானு பூந்து நிறுத்திடுவாடோ இல்லையோ, அப்படி இல்லாம செய்யறது. இப்படி ஒருத்தன் நினைக்க நினைக்கத்தான் பகவான் நேரே காட்சி கொடுக்கிறார். அந்த தபஸ பத்தி சொல்றார், அஹதானேன தபசா செய்வ சத்தியன செய் யுதிஷ்டிர, சத்தியமும் பேச வேண்டும். ஏ தர்மம் அனுவர்த்தந்தே தேனரா ஸ்வர்ககாமினா, இவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போறார்கள். சுஷ்ரூஷாபிஸ் தபோபிஷ்ச வித்யாமாதாய பாரத, ஏ பிரதிகிரஹஸ் நிஸ்னேஹாஸ்தே நரா ஸ்வர்ககாமினா. யார் ஒருத்தர் குருவுக்கு சுஷ்ரூஷ பண்றாரோ, குருவுக்கு தொண்டு புரிகிறாரோ, அவன் அவசியம் சொர்க்கத்துக்கு போகிறான். வித்யாம் ஆதாய பாரத, ஆனா வித்தையை பெற்றுண்டு அவருக்கு தொண்டு புரியாம இருந்தா நரகத்துக்கு தான் போகணும். வித்தையை பெற்றுக்கொண்டு நன்கு தொண்டு புரிந்தால் அப்ப சொர்க்கத்துக்கு போகிறான். பயாத்தியபாபாத் ததா பாதாத் தாரித்ரியாது வியாதி தர்ஷனாது யத்கிருதே பிரதிமுச்சியந்தே தேனராஹா ஸ்வர்ககாமினா. யாருடைய பிரயத்தனத்தாலே ஒரு மனிதனுடைய பயம் போக்கப்படுகிறதோ, பாவம் போக்கப்படுகிறதோ, வியாதி போக்கப்படுகிறதோ, ஏழ்மை போக்கப்படுகிறதோ, இந்த நாளில் ஏதான் ஒன்னை போக்கறதுக்கு நான் ஒரு கருவியா இருந்தேன்னால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒருத்தருடைய ஏழ்மையை போக்கவோ, ஒருத்தர் பாவத்தை போக்கவோ, ஒருத்தருடைய வியாதியை போக்கவோ, ஒருத்தருடைய பயத்தை போக்கவோ, இந்த நாளில் ஏது நமக்கு தெரிஞ்சு வாழ்க்கை இருந்தாலும் நாம முயற்சி எடுத்து அதை போக்கணும். ஏதாவது விஷயத்துல ஒருத்தர் துன்பப்படுறாளா, அந்த துன்பத்தை கண்டு நாம பேசாம இருக்கக்கூடாது. பரதுக்க அசகிஷ்ணுதான் அந்த குணத்துக்கு பேர். அவ துன்பப்பட்டா நமக்கு அந்த துன்பம் வரணும். ஓ, நமக்கு தெரிஞ்சவர்கள் இப்படி படுறார்களே, அதை விட்டுடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். க்ஷமாவந்தஷ்ச தீராஷ்ச தர்ம காரியேஷு சோத்திதாக மங்களாச்சார சம்பன்னாக புருஷாக ஸ்வர்ககாமினா. க்ஷமாவந்தஷ்ச யார் பொறுமையோடு இருக்கிறானோ, தீராஷ்ச ஒரு தர்ம காரியம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே என்ன தடங்கள் வந்தாலும் நான் விட்டுட மாட்டேங்கிற உறுதியோட எவன் செய்கிறானோ, மங்களாச்சார சம்பன்னாக மங்களமான ஆச்சாரம் யாரிடத்தில் உள்ளதோ அவர்களிடத்திலெல்லாம் ஸ்வர்க்கம் செல்லும் சக்தி. நிவிருத்தா மது மாம்சேபியா பரதாரேபிய ஏவச்ச நிவிருத்தாச்சைவ மத்தியேபியா தேனராக ஸ்வர்ககாமினா. நிவிருத்தாக மது மாம்சேபியா, மதுவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். யார் கள்ளு குடிப்பதில்லையோ, எவ்விதத்திலும் குடிப்பதில் ஈடுபடுவது கிடையாதோ அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். அடுத்து மாம்சம், யார் இறைச்சி உண்ணுவதில்லையோ அவனே சொர்க்கத்துக்கு போகிறான். இன்னொரு பிராணியை வத பண்ணி நாம் அதை சாப்பிட்றது கூடாது. அனைவரும் உன்னல்ல, எத்தனையோ காய்கறிகள் இருக்கு, கூட்டு பண்ணிக்கலாம், கரியமுது பண்ணிக்கலாம், காய்கறி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. வேணும்னா தொகையில் அரைச்சுங்கோ, கூட்டு பண்ணிக்குங்கோ, பச்சடி பண்ணிக்குங்கோ, எத்தனை வகையில் இப்போ இது இத்தனையும் இருக்கிறச்சே, இது இத்தனையும் நான் அதை வச்சு தான் பண்ணுவேன்னு முடியக்கூடாது இல்லை. இது இத்தனைக்கும் காய்கறி பகவான் நிறைய கொடுத்துருக்கார். கீரையை சாப்பிட்டுக்கலாம், கூடு காய்கறிகளை சாப்பிட்டுக்கலாம். நமக்கே சில சமயம் அதை பார்த்தா அருவறுப்பா இல்லையா? ஒரு உயிரை கொன்னுபிட்டு
அந்த உடலை கொண்டு வந்து போட்டு எப்படித்தான் நம்மளால சாப்பிட முடியும்? ஆரையும் இப்ப குற்றம் சொல்றதுக்காகவோ எதுக்காகவோ நான் வரல, ஆனால் அதிலிருந்து தவிர்ப்பது நல்லதுன்னு மேற்கத்தி நாடுகள் இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா. நம்ம நாட்டில் இருக்கிற இந்த உயர்ந்ததை பார்த்துட்டு அவர்கள்லாம் இதை பின்பற்றுறேன்னு சொல்லச்சே, இல்லை இல்லை நான் உங்க பின்னாடி வரேன்னா, அவர்கள் தான் நம்ம பின்னாடி வரேங்கிற அளவு இல்லையா, அப்புறம் நாம் எதுக்கு இப்போ அவர்கள் பின்னாடி போகணும்? அதனால வெகு காலமாக நாம் கடைப்பிடிச்சின்னு வந்துட்டு இருக்கிற அசைவ உணவு உண்ணாமை அதில் இருக்க வேண்டும். மாம்சம் கூடாது, மது கூடாது, இந்த ரெண்டையும் தவிர்க்க வேண்டும். பரதாரேப ஏவச்ச, மாச்சானுடைய மனைவியோடே எவ்விதத்திலும் தொடர்பு கூடாது. நிவிருத்தாச்சைவ மத்தியேபியா நராஹா சொர்க்ககாமினாக. அப்புறம் ஆசிரமானாஞ்ச கர்த்தாரா குலானாஞ்சைவ பாரத தேசானாம் நகரானாஞ்ச தேனராஹா சொர்க்ககாமினாக. அவனவன் இருக்கிற ஆசிரமத்துக்கு தகுந்து நடந்துக்கணும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியா நடந்துக்கணும், கிரகஸ்தன் கிரகஸ்தனா நடந்துக்கணும், சன்னியாசி சன்னியாசியா நடக்கணும், கடைசி வானப்பிரஸ்தன் வானப்பிரஸ்தனா நடக்கணும். சன்னியாசி எனக்கு கிரகஸ்தனா இருக்கணும்னு ஆசைன்னா இருக்கக்கூடாது இல்லையோ? சன்னியாசினா காஷாய வேட்டி உடுத்திண்டாச்சு, எல்லா விதமான ஆசா பாசங்களையும் தொடர்ந்தாச்சு, அப்புறம் அவர் அப்படிதான் இருக்கணும். அதே கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்தன் தான் எப்படி இல்லறத்தை நடத்த வேண்டுமோ இருக்கும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இன்னொருத்தரை நம்பித்தான் வாழணுமா, தானே சொத்து சம்பாதிச்சு கூடாது. பிரம்மச்சாரிங்கிறது படிக்கிற சமயத்தில் வித்தியாபியாசம் குரு நடத்துல போறோம், அவரிடத்துல 12 வருஷம் 14 வருஷம் உட்கார்ந்து அபியாசம் பண்றவர் அவனுக்கு பிரம்மச்சாரி. பிரம்மத்தை நோக்கி நடக்கிறவன் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். நாம பிரம்மச்சாரின்னா வெறுமை கல்யாணம் ஆகாதவாள்னு வச்சுனுட்டோம் அப்படின்னு மட்டும் அர்த்தம் அல்ல. பிரம்மத்தை குறித்து தியானம், பிரம்மத்தை குறித்து விசாரம் பண்றவர். அப்ப சந்தனம் பூசி கூடாது, பூச்சூட்டி கூடாது, பட்டு வேட்டி உடுத்தி கூடாது, லாகிரி வஸ்துக்கள் எதையும் சாப்பிடக்கூடாது, பெண்களோட சகவாசம் எக்காரணம் கொண்டும் கூடாது, பெண்ணுக்கு ஆணோட சகவாசம் எக்காரணம் கொண்டும் கூடாது. இதெல்லாம் இருந்தா தான் பிரம்மச்சாரி. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி பிரம்மச்சாரி தானே கல்யாணம் பண்ணணும்? வாஸ்தவம் தான், பிரம்மச்சாரியா இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் ஆனவா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். ஒருத்தன் சட்டுன்னு கேட்டார், பிரம்மச்சாரி வெத்தலவாக போடக்கூடாதுங்கிறீர், பிரம்மச்சாரி சந்தனம் பூசி கூடாதுங்கிறீர், பிரம்மச்சாரி பூச்சூடி கூடாதுங்கிறீர். எனக்கு என்ன புரியலன்னா, பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கிறாரே இதெல்லாம் பண்ணிட்டா என்னன்னா நமக்கு தோணித்து. வாஸ்தவம் தான், பிரம்மச்சாரி கல்யாணம், பிரம்மச்சாரி தான் கல்யாணம் பண்ணிப்பார், வேற யார் பண்ணிப்பாப்போ? அப்ப பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கலாமே தவிர சந்தனம் பூசிக்கிறதோ வெத்தலபாக்கு போட்டுக்கிறதோ பண்றது கூடாது. இதுல எல்லாம் ஒரு அளவு இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். ஒருத்தர் ஆச்சாரியன் குருவினிடத்துல போய் குருகுலவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், குருகுலவாசம் பண்ணிட்டு இருக்கார். தினப்படி ஆச்சாரியனுடைய தர்ம பத்னி, அவனுடைய மனைவி இருக்காளோ இல்லையோ, அவ தான் இந்த பிள்ளைக்கு சோறு போட்டுருப்போம். நித்தியப்படி போட்டுருக்கா, வருஷம் 12வது, இன்னொரு 10 நாள்ல பாடமே முடிய போகுது, அதோட குருகுலவாசமே முடிஞ்சு போயிடும். ஆச்சாரியனிடத்துல விட பெற்று திரும்பி வந்துட வேண்டியதான். அன்னைக்கு அவ சோறு போட்டுட்டே இருக்கிறச்சே, சாதம் சாதித்த உடனே அதுக்கு நெய் குத்தணும் இல்லையோ, நெய் குத்துண்டு அதுக்கு பரிசேஷனம் பண்ணி பிராணாய சுவாஹா அபானாய சுவாஹா வியானாய சுவாஹா உதானாய சுவாஹா அதை சொல்லி சாப்பிட்டுட்டு மேலே சாப்பிட்றது வழக்கம். இந்த தீர்த்தத்தை கையில் வச்சுன்னு இலைய அப்படி சுற்றி சொல்கிறா பாருங்க, அது எதுக்குன்னா அன்னம் ஆடையின்றி இருக்கேன்னு பிரம்மாவிடத்தில் போய் கேட்டுதான். நான் நக்கனனா இருக்கேனே, எனக்கு ஒன்று உடுத்திக்கிறதுக்கு வேட்டி இல்லையே, எனக்கு எதானு கொடுன்னு கேட்கறது. அப்போ பிரம்மா திரும்ப பதில் சொல்கிறார், அந்தணர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், அவ சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரிசேஷனம் பண்ணணும், அந்த மந்திரத்தாலே ஓதப்பட்ட தீர்த்தம் அந்த தண்ணீர் உனக்கு வேஷ்டியா இருக்கட்டும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். இதை நம்ம விட்டுட்டோம்னா அப்ப அன்னத்துக்கு வேட்டி கொடுக்காத குற்றத்துக்கு ஆளாகும். எதுக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான சரித்திரம் இருக்கு. அது சரி, இப்ப அதை தெரிஞ்சுட்டு தான் இதை பண்ணணுங்கிறது இல்லை, பெரியவர்கள் பண்ணுன்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ, அவ வீணா ஒரு விஷயத்த சொல்லவே போறது இல்லையோ, அதற்காகவானு நாம பண்ணிவிடணும். அப்ப அன்னத்தை பரிசேஷனம் பண்றோம், சாப்பிடுறோம், அந்த பிள்ளைக்கும் போட்டா கொண்டு நெய் குத்தணும் இல்லையோ, அவ எண்ணெயை குத்தினா. இந்த பிள்ளை சாப்பிட்டு பார்த்தான், நெய் வாசனையே இல்லை, எண்ணெய் ஆட்டம் ஒரே கசண்டு, தாயே என்ன இந்த மாதிரி நீர் பண்றீர், எனக்கு நெய் குத்தும், எண்ணெய் குத்த வேண்டாம், நெய்யை குத்தும்னு பிள்ளை கேட்கறான். உடனே அந்த ஆச்சாரிய பத்னி என்ன பண்ணா, நேர குருவின் இடத்துல போனா, இன்னையோட இந்த பிள்ளைக்கு பாடம் போறும் வேண்டாம், இன்னும் மிச்சம் இருக்கிற 10 நாள் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டாம். குரு கேட்டார், என்ன 10 நாள் தானே இருக்கு, முடிச்சுடுறேனே, என்ன குற்றம் கண்டுபிடித்தாருனா, நான் இவனுக்கு 12 வருஷமா இதே எண்ணெயைத்தான் குத்தின்னு இருக்கேன், ஆனா அதை அவன் நெய்யின்னு நம்பி நித்தியம் சாப்பிட்டு இருக்கான், இன்னைக்கு நான் குத்தச்சே மட்டும் என்ன எண்ணெய் குத்துகிறீர்களே நெய் குத்துன்னு சொன்னா, ஆகையால் அவனுக்கு எப்ப நெய் எது எண்ணெய் எதுன்னு தெரிஞ்சு போச்சோ, இனி பாடம் புத்தியில ஏற போறதுல பாடமே போரும் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லிட்டான். அதனால பிரம்மச்சாரியாக இருக்கும்போது பாடத்துல புத்தி இருக்கணுமே தவிர நெய் குத்தினாளா எண்ணெய் குத்தினாளாங்கிறதுல புத்தி போவதே கூடாது. மேலும் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமங்கிறதே கொஞ்சம் உடம்ப வருத்தி கொண்டாதான் விஷயத்தை நன்னா நாம தெரிஞ்சுக்க முடியும்.
யாரா இருந்தாலும் சரி, ராமனே வசிஷ்டாச்சாரியிடத்துல போய் குருகுலவாசம் பண்ணச்சவும் தரையில தான் படுத்துக்கணும். பிரம்மச்சாரிக்கு கட்டில் கிடையாது, மெத்த கிடையாது, தலஹாணி வச்சுக்க கூடாது, கையைத்தான் தலஹாணியாக வைத்து கொண்டு படுக்க வேண்டும். இந்த அர்த்தத்தெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல நம்ம பார்த்துக்கலாம். ராமன் என்ன சாதாரண பிள்ளையா, சக்கரவர்த்தி திருமகன், 60,000 ஆண்டு மலடு நின்று புத்திர காமேட்டி யாகம் பண்ணி தசரதனும் கௌசல்யம் பெற்றிருக்கா. ஒரு கல்யாணமாகி 4 வருஷம் ஆகி குழந்தை பெற்றாலே அவளை பிடிக்கவே முடியாது, அவ்வளவு தூரம் செல்லம் கொடுத்து வளர்த்துருவா. 60,000 வருஷம், அதுவும் ராஜா, உலகத்துக்கே ராஜா தசரதன், அவன் அந்த பிள்ளையை பெற்றுட்டு வசிஷ்டர் இடத்துல அனுப்பிச்சு வச்சுட்டு நிம்மதியா இருக்கான். அங்க தரையில தான் படுத்துக்கணும், அங்க தலஹாணி கிடையாது, அப்படித்தான் ராமன் வாழ்ந்திருக்காருனா. இது பிரம்மச்சரிய ஆசிரமம். அதனால எந்தெந்த ஆசிரமத்தில் இருக்கமோ அதற்கு தக்கா போலே நடந்து கொள்ள வேண்டும். கிரகஸ்தன் கிரகஸ்தனா இருக்கணும், கிரகஸ்தனை நம்பித்தான் பிரம்மச்சாரி இருக்கணும். கிரகஸ்தனம்னா இல்லறத்தில் இருக்கிறவர், கல்யாணம் பண்ணி இல்லறத்தில் ஈடுபட்டிருக்காரோ இல்லையோ, அவரை நம்பித்தான் பிரம்மச்சாரியும் இருக்கணும், அவரை நம்பித்தான் சன்னியாசியும் இருக்கணும். சன்னியாசிக்கு தனக்கா சம்பாதிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, பிரம்மச்சாரிக்கும் தனக்கா சம்பாதிக்கிற அதிகாரம் இல்லை. அவர் போய் ஒரு இல்லற தலைவி இல்லறத்தரசியினிடத்துல தான் பிச்சை கேட்கணும், நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு உஞ்ச விருத்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. அவர்கள்லாம் சன்னியாசிகள்லாம் போய் போய் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்டாகணும். அதே போல பிரம்மச்சாரி பிள்ளைகளும் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் போய் பிக்ஷை எடுப்பாளாம். அன்னைக்கு அவர் 2 நிமிஷம் காலத்தை தாழ்த்தி கொண்டு போடலன்னு வச்சுங்கோ, இன்னைக்கு நம்ம சாப்பிடணும்னு பகவானுக்கு எண்ணெய் இல்லை போல் இருக்குதுன்னு பட்னியா போடுவாளாம். அப்படித்தான் சன்னியாசிகள்லாம் அந்த நாளில் வாழ்ந்துள்ளார்கள். அதனாலே ஒரு கிரகஸ்தாசிரமி யார் ஒருத்தன் இல்லறத்தில் இருக்கானோ அவனை நம்பித்தான் சன்னியாசி, அவனை நம்பித்தான் பிரம்மச்சாரி. அதனால இல்லறங்கிறது மிகச்சிறந்தது. தினமோ பிரம்மச்சரியாசிரமோ சன்னியாசாசிரமோ தான் வசந்தது, இல்லறம் தாழ்ந்தது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யார் நினைச்சிக்கவே வேண்டாம். அந்த ஆசிரமத்தை நம்பித்தான் மற்ற 2 ஆசிரமங்களே இருக்கின்றன. அதனால பெருமாள் நமக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கார், அந்த பொறுப்பை நன்கு நடத்தி கொள்ள வேண்டும். மேல சொல்றார், ஆக மது மாம்சங்கள் கூடாது, ஆசிரமத்தின்படி நடக்க வேண்டும். வஸ்திர ஆபரண தாத்தாரா பக்த பானான் நதாஸ்தகா குடும்பானான் தாத்தாரா புருஷாக ஸ்வர்ககாமினா. யார் ஒருத்தன் வஸ்திர தானம் பண்றானோ, யார் ஆபரண தானம் பண்றானோ, இவர் ரொம்ப சொல்லிட்டார். ஏதோ நாம ஏதோ ஒரு வேளா இருக்கான்னு சோறு போடுவோம், கொஞ்சம் தீர்த்தம் கேட்டா கொடுப்போம்னா, அதுக்குன்னு தோடு வாங்கி கொடுக்குறியா அடியல் வாங்கி கொடுக்குறியான்னு கேட்டாள்னா, இது நமக்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்படின்னு அர்த்தம் என்னன்னால், அடிப்படை ஆபரணங்கள் எவை தேவையோ அவையின் அர்த்தம். இப்படி வச்சுங்களேன், ஒரு பெண்ணுக்கு திருமங்கல்யம்னு வச்சுக்கோ, அது இருந்ததுன்னா அது அடிப்படை தேவையோ இல்லையோ, அதுக்குன்னு 3 லட்சம் ரூபா கொடுத்தா அடியை வாங்கி போடு அதை தானம் கொடுன்னு ஆரஞ்சுரலை. இப்போ அடிப்படை ஒரு குந்துமணிக்கு தங்கமான இருந்தா தானே திருமங்கல்யம் பண்ண முடியும், அதை பல பேருக்கு கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமோ இல்லையோ. அதனால அத்தையாவது கொடுக்க வேண்டும். பக்தபானான் நதாஸ்த குடும்பானான் தாத்தாரா சர்வ ஹிம்சா நிவிருத்தாச்ச நராகா சர்வசகாச்சையே. எல்லா யாரையும் ஹிம்சிக்காமல், ஹிம்சை துன்புறுத்துதல், மனத்தாலும் வாயாலும் மெய்யாலும் எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் ஆறு இருக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். சர்வச ஆசிரய பூதாச்ச தே நராக ஸ்வர்ககாமினாக. இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க என்ன ஆலோசனை பண்ணி பார்க்கணும். இவர் என்ன சொல்றார், ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார், ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார்னு வச்சுங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற எந்த வீட்டில் எந்த தேவை என்ன நடந்தாலும் அவர் இருக்கார், வா போகலாம் அவரை கேட்போம் அப்படின்னு வந்தால் அப்போ அவன் சொர்க்கத்துக்கு போகிறாங்கிறார். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார், எனக்கு வந்து சட்டுன்னு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாகணும், இல்லை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், யாருக்கோ வியாதி வந்துடுச்சு, இல்லை யாரோ என்னை அடிப்பேன்னு பயமுறுத்துறான், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் உதவி கேட்கும் வா அப்படின்னு போகிற மொழியும், எல்லாருக்கும் எவன் புகலிடமாக இருக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போகிறான். இந்த விஷயத்துல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ, அப்படி புகலிடமா இருக்கிறவன் நல்லவனா இருந்து புகலிடமா இருக்கணும். ஏன்னா அந்த ஊருக்கு கோடியில் ஒருத்தர் உட்காண்டிருப்பார், எந்த வம்புனாலும் அடிதடி அவர் பார்த்துப்பர்னு இருக்கிறத பத்தி நான் இங்க சொல்ல வரல. இப்போ எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறான், அவனுக்கு உதவுகிறான் இல்லையோ அப்படி இருக்கிறவன். ஆனா இப்படி சொல்ற செவே இப்ப என்ன தோணும்னா, சுவாமி அப்படின்னா எங்க வேலையை பார்க்கவே முடியாது, தூங்கவே விட மாட்டான் இந்த ஊர்க்காரெல்லாம், இது நீர் சொல்றதை பார்த்தா அசட்டு பட்டம் கட்டிக்கணும் போல் இருக்கு. இப்போ ஏன்னா ஊர்க்காரன்லாம் நான் வைத்தியர்களே சொல்லுவா, ராத்திரி 11 ஆனாலும் 12 ஆனாலும் அவளை கூப்பிட்டாவா வந்துதான் ஆகணும், மற்றதெல்லாம் 5:30 மணிக்கு முடிஞ்சு போச்சா, வேலையாச்சா, வீட்டுக்கு போனோமா, படுத்துவீங்க போடலாம். ஆனா வைத்தியர்களால் அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஆறானு நம்முடைய நோயாளி ஒருத்தர் வந்து ஐயோ என்னமோ நெஞ்சு வலியா இருக்குன்னு 1 மணிக்கு அங்கே தொலைபேசியில் கூப்பிடுவா, மாட்டேன் கார்த்தால் எழுந்து வந்து பாக்குறேன்னா, எதை பாக்குறது, கார்த்தால போய் பார்க்கலாம், இவர் உடனே போய் பார்த்தா உயிரோட பார்க்கலாம், நேரம் கழித்து போய் பார்த்தோம்னா உயிரற்ற உடலை தான் பார்க்கணும். ஆனால் அவர் உடனடியாக ஓடித்தான் ஆகணும், உதவி பண்ணித்தான் ஆகணும். அப்போ அந்த தொழிலில் இருக்கிறவளுக்கு என்ன தோணும், எப்பவும் தொந்தரவு, ராத்திரி பகல் இல்லை, குடும்பத்தை பார்க்க முடியல, கட்டமாக இருக்குது, அந்த மாதிரி வா சொல்ல முடியுமா?
படிக்கிறச்சேவே அந்த உறுதிமொழியை எடுத்துன்னு தானே படிச்சுட்டு அவள் வந்திருக்கா. அதே போல ஒரு கிராமம்னு இருக்கு, அந்த கிராமத்துக்கு ஆறாரோ தலைவர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ. அரசாங்கம் நாம சொல்லுறமே தவிர ஒரு ஊரா இருக்கட்டும், ஒரு மாநிலமா இருக்கட்டும், ஒரு கிராமமா இருக்கட்டும், அதுக்குன்னு சில பேர் அரசாங்க அதிகாரிகளை நியமிக்கிறா. எந்த வம்பு எங்க வடிச்சாலும் உடனே அவளுக்கு தொலைபேசி வந்துடும், அவ ஓட வேண்டிருக்கு பார்க்க வேண்டிருக்கு. அப்ப அந்த கிராமத்துக்கே அவர் ஆச்சரியமா இருக்காரோ இல்லையோ, அந்த ஊருக்கே அவர் புகலிடமா இருக்காரோ இல்லையோ. அத போல ஆறு நல்லவனாக இருந்தாலும் அவன் சொர்க்கத்தை அடைகிறான். அடுத்து சொல்றார், மாதரம் பிதரம் செய்வ சுஷ்ரூஷந்தி ஜிதேந்திரியாக பிராதிருணான் செய்வ சக்ஸ்னேகாக தேனராக ஸ்வர்க்ககாமினாக. தகப்பனார் தாயார் இவர்களை யார் ஒருத்தன் நன்கு கவனித்து கொண்டு பணிவிடை செய்கிறானோ சொர்க்கம் நிச்சயம். ஜிதேந்திரியாக யார் தன் புலன்களை வென்றிருக்குபவனோ சொர்க்கம் நிச்சயம். பிராதிருணான் செய்வ சஸ்னேகாஸ்தே, அண்ணன் தம்பி அக்கா தங்களோட வம்பு பண்ணாமல் யார் நன்கு ஒத்து போகிறானோ அவனுக்கு சொர்க்க நிச்சயம். சாமி இத்தனை நேரம் நீர் சொன்னதெல்லாம் கூட நாங்கள் ஒத்துக்கிறோம், இப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஸ்லோகத்தை வாசிச்சிருப்பாரோ, இது இனிமே நடக்க போறதில்லை. அப்போ இதன்படி தான் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒத்துருமே போக போறதில்லைன்னு நினைப்போம். ஏன் இந்த மாதிரி கூடாது? ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னா இப்போ ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பாருங்க, அண்ணன் தம்பிகள் இருந்தா 4 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தா தான் சாப்பிடவே சாப்பிடுவா. அதை போலத்தான் பழைய நாளில் வச்சுருந்தா. இன்னைக்கு எல்லாமே அண்ணன் தம்பினாலே பிரிஞ்சு போகணும், சொத்துனாலே பிரிக்கணும்னு நம்ம நினைச்சிருக்கோம். சரி, இப்போ இனிமேல் சொத்தை சேர்த்து வச்சுன்னு ஒன்னாருன்னு சொல்றதுக்கு முடியாது. தனித்தனி வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டோம், மனசு ஒன்னா இருக்கலாமே. வீடு வேறையா இருந்தா கூட மனசு ஒற்றுமையா இருக்கலாம், அதுவே பிடிக்காத போறது தப்பு இல்லையா? யாருக்கா இருக்கட்டும், அவர் சொத்தா வருது, இவர் சொத்தி வருது, யாரும் யாரையும் கெடுத்துட முடியாது உலகத்திலே. அதை நான் தான் ஞாபகம் வச்சுப்போம். நாம கெடணும்னா பகவான் நிகிரகிச்சா ஒண்ணுதான் நான் கெட முடியும். அதை தவிர வேற ஒரு மனிதன் குற்றமாக நினைத்ததுனாலலாம் யாரும் கெட்டே போட முடியாது. அப்போ இவரால் என்னை கெடுத்துட முடியும்னா, இவரால் என்னை மோட்சத்துக்கு அமிச்சிட முடியும்னா, அப்புறம் பகவான் எதுக்கு? பல பேர் சொல்லுவா, ஓ இந்த இடத்துல இவர் அடிபட்டார், விழுந்து விட்டார், ரொம்ப நல்ல ஆத்மா, உடனே அவர் மோட்சம் போயிட்டார்னு வச்சுங்க. எங்கேயோ வாசலில் போயிருந்தார், ஆபத்து விபத்து நடந்து போச்சு, அவர் ரொம்ப பெரிய வித்வான், நல்ல பக்தர், அவர் உடனே மோட்சத்துக்கு போயிட்டார். ஆனால் சொல்கிறவன் என்ன தெரியுமா, இந்த வண்டிக்காரன் இடித்து உயிர் படுத்தே அப்படின்னு அவரை வையலாம். ஆனால் இன்னொன்று கூடவே நினச்சிக்கணும், இப்போ அப்போ அந்த வண்டிக்காரருக்கு மோஷம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாமா? முக்தி அடைஞ்சது உண்மை. அப்போ அந்த வண்டிக்காரர் யார் ஓட்டுனரோ அவர் மோதினதுனால இவர் முக்தி போயிட்டார்னா, வண்டியை கொண்டு மோதினவருக்கு முக்தி கொடுக்குற சாமர்த்தியம் இருந்தால் நான் ஏன் கண்ணன் திருவடிகளை பிடிச்சிக்கணும்? இப்போ முக்தி அளிக்க சாமர்த்தியம் ஒருத்தருக்கு தான் இருக்கும். அதனால இதை போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். யார் நல்லது நினைச்சதுனாலேயோ தீயது நினைச்சினாலேயோ நமக்கு ஒன்றும் இல்லை. அதே நல்ல வேத விற்பன்னர்கள், பரம பக்தர்கள், பாகவதர்கள், அவர்களிடத்தில் அபச்சாரப்பட்டு தீய சொல்ல வாங்கிக்கவே கூடாது. ஏன்னா நல்லார்கள் சிறந்தவர்கள் சான்றோர்கள் இருந்தா தப்பித்தவரை மனசுல வயதான இப்படி போய் பண்றானேன்னு அவன் நினைச்சிடவே கூடாது. அதை நினைச்சு விட்டாத்தான் பகவான், அவன் நம்மளை ஒண்ணுமே பண்ணிட மாட்டா. இந்த துர்வாசரை சாபம் போடுறார், முனிவர் சாபம் போடுறாருங்கிறாளே, அந்த சாபம்ங்கிறது என்ன தெரியுமா, அவரிடத்துல நாம தப்பு பண்ணிருப்போம், அவருக்கு கோபம், அவர் சாபம்ங்கிறது அவருக்கு எடுத்துடவே மாட்டார். என் பக்தனிடத்துல நீ இப்படி நடந்துட்டியேன்னு பெருமாள் திருவுள்ளத்துல சீற்றம் வரும். அவர் தான் தண்டனையை கொடுக்கிறார். இதை விட இந்த மனுஷன் நேரம் நமக்கு என்னைக்குமே தண்டனை கொடுக்கறதே இல்லை. ஹிரண்யகசிபு பிரகலாதனிடத்துல தப்பு பண்ணார், பிரகலாதனா திரும்ப ஹிரண்யகசிபு அடிச்சான், அடிக்கவே இல்லை. வந்தது கோபம் நரசிம்ம பெருமானுக்கு, அவர் தான் தன் பக்தனிடத்துல அபச்சாரப்பட்டால் தண்டனையை கொடுத்து விடுகிறார். ஆக இங்கேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம பிராத்தா ஆறு ஆறு அண்ணன் தம்பிகளோ அக்கா தண்டுகளோ ஒற்றுமொத்தத்தில் சாபம் போடுறார், முனிவர் சாபம் போடுறாருங்கிறாலே, அந்த சாபம்ங்கிறது என்ன தெரியுமா, அவரிடத்துல நாம தப்பு பண்ணிருப்போம், அவருக்கு கோபம், அவர் சாபம்ங்கிறது அவருக்கு எடுத்துருவே மாட்டார். என் பக்தனிடத்துல நீ இப்படி நடந்துட்டியேன்னு பெருமாள் திருவுள்ளத்துல சீற்றம் வரும், அவர் தான் தண்டனையை கொடுக்கிறார். இதை இந்த மனுஷன் நேரம் நமக்கு என்னைக்குமே தண்டனை கொடுக்கறதே இல்லை. ஹிரண்யகசிபு பிரகலாதனிடத்துல தப்பு பண்ணார், பிரகலாதனா திரும்ப ஹிரண்யகசிபு அடிச்சான், அடிக்கவே இல்லை. வந்தது கோபம் நரசிம்ம பெருமானுக்கு, அவர் தான் தன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் தண்டனையை கொடுத்து விடுகிறார். ஆக இங்கேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம பிராத்தா ஆறு ஆறு அண்ணன் தம்பிகளோ அக்கா தண்டுகளோ ஒற்றுமை குலையாமல் இருக்க வேண்டும். ஆட்யாஷ்ச பலவந்தஷ்ச யௌவனஸ்தாஷ்ச பாரத ஏவை ஜிதேந்திரியா தீராக தேனராக ஸ்வர்ககாமினாக. ஆட்யாஷ்ச, யார் ஒருத்தன் சிறந்த தனவான், நல்ல பணம் இருக்கிறவர், பலவந்தஷ்ச பலம் இருக்கு, யௌவனஷ்ச இளமை இருக்கு, இந்த மூணும் இருந்தாலும் காமத்தையும் புலன்களையும் யார் ஜெயித்திருக்கிறானோ அவன் அவசியம் சொர்க்கத்துக்கு செய்கிறான். ஏன்னா நமக்கு கூட காமத்தை ஜெயிப்போம், புலன்களில் சக்தியே இல்லைன்னு வச்சுங்கோ, பணமே இல்லைன்னு வச்சுங்கோ, பலமே இல்லைன்னு வச்சுங்கோ, நான் என்ன பெருசாக காமத்தை ஜெயிக்கிறது? அப்புறம் அதான் இல்லையே. சில பேர் சொல்ற சுவாமி அவருக்கு கோபமே வர்றதில்லை,
ஒரு நாளைக்கு அவர் பார்த்ததே இல்லை, நான் கோபப்பட்டே பார்த்ததில்லை. எப்போன்னு கேட்டேன். ராத்திரி 10 கார்த்தால 6 வரைக்கும் அவர் கோபமே படலை, தூங்கி போயிட்டாரே. தூங்கி போயிட்டவரை பார்த்து கோபமே வரலன்னு சொல்லி என்ன லாபம்? இப்போ நான் முழிச்சுட்டு இருக்கிறச்சே கோபம் வராது இருக்கணும். அதோடு மட்டுமல்ல, கோபம் வரக்கூடாதுன்னா தூண்டப்பட்ட போதும் கோபம் வராமல் இருக்கணும். எப்போ யார் என்னை தூண்டியே விடலே, கோபம் வர்றதுக்கு ஒன்றுமே வேலையே நடக்கலை, எனக்கு கோபமே வரலன்னு சொல்லதில் அர்த்தம் அல்ல. எனக்கு கோபம் வரும்படிக்கு யாரானு தூண்டியிருக்கணும், காரணம் இருக்கும் போது கோபப்படாமல் இருக்க வேண்டும், அப்போதான் இவன் பொறுமை காத்தான்னு அர்த்தம். அதுபோல் இப்போ நம்மகிட்ட சில பேர் பெரு உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், சிறந்த படிப்பு படிச்சிருக்கலாம், பேர் அழகர்களாக இருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு காரணமாயிடும்னால், இது இத்தனையும் செருக்குக்கு காரணமாயிடும். அப்படின் தகப்பனார் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவார். ஒரு குரங்கு, அந்த குரங்கு கள்ள குடிச்சுடுத்து, அதுவே குரங்கு, ஆனால் அது கள்ளு குடிச்சுது. கள்ளு குடித்த குரஞ்சுக்கு தேள் கொட்டிடுத்து, தேள் கொட்டின குரங்குக்கு பைத்தியம் முடிச்சுடுத்து. இந்த 4 சேர்ந்திருந்தா அந்த குரங்கு படுத்துற பாட்டை யாரானு தாங்க முடியுமா? அதை போலே சாதாரணமா லோகத்திலே படித்தவன் பணக்காரனா இருக்க மாட்டான், பணக்காரன் அழகா இருக்க மாட்டான், அழகா இருக்கிறவன் பணக்காரனா இருக்க மாட்டான். ஏதோ ஒண்ணுன்னு வச்சுங்க, இந்த 4 ஒத்த நடத்துல சேர்ந்துடுத்து இந்த குரங்கு படுத்தின பாடுதான் அது. இந்த குரங்கு ஊரை என்ன பாடுபடுத்துமோ அத்தனை பாடு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நான் எத்த படிச்சிருக்கேன்னு சொன்னா அது செருக்குக்கு காரணமாக கூடாது, அகங்காரத்துக்கு காரணமாக கூடாது, அது பணிவுக்கு காரணமாகணும். நான் நல்ல குலத்தில் பிறந்திருக்கேன்னா மறுபடியும் அது அகங்காரத்துக்கு காரணமாக கூடாது, பணிவுக்கு காரணமாகணும். நல்ல பணம் இருக்குன்னு சொன்னால், ஓ பெருமாள் நம்மகிட்ட இதை கொடுத்து 4 நல்லத்துக்காக நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், இது நம்ம சொத்து இல்லை, அவர் ஜாகிரதையாக பார்த்துக்க கொத்து கொடுத்துருக்கார், தசரத மகாராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டணம்னுட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டினான், எல்லாரும் வந்து நின்னான். அவளை பார்த்து ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறான், இந்த ராஜ்யத்தை உங்களுக்காக ஜாகிரதையாக பார்த்துக்கோன்னு பகவான் எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கார், நான் வெறும ஒரு பொறுப்பாளி அவ்வளவுதான், இந்த ராஜ்யம் என்னதல்ல, உங்களை பொறுப்பாக பார்த்துக்கிறது வச்சிருக்கார், ஒரு நிமிஷமாக 60,000 பயந்து பயந்து உங்களை நான் காப்பாற்றிருக்கேன், என்னைக்கு தப்பு பண்ணிடுவேனோ தப்பு பண்ணிடுவேனோங்கிற பயத்தோடே, பெருமானுடைய பார்வையில் என்னைக்கு நான் குற்றவாளி ஆயிடுவேனோங்கிற பயத்தில் 60,000 ஆண்டிருக்கேன், வயசாயெடுத்து மூப்பெய்துட்டபடியால் இனிமே இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாது, நான் என் பிள்ளை ராமனுக்கு பட்டம் கட்டலான்னு இருக்கேன், உங்கள் அபிப்பிராயம் என்னான்னு தசரதன் கேட்கிறான். உடனே இவள் எல்லாரும் என்ன தெரியுமா பதில் சொன்னா, அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்தமசி பார்த்திவ, ரொம்ப வருஷமா நீ ஆளுட்டையே கிழவனே ஓடு, இனிமே இங்கே இருக்காதே கிழவனே ஓடிப்படுன்னா. தசரதனுக்கு தூக்கி வாரி போட்டது, நம்ம செங்கோலாட்சி தானே புரிந்தோம், கொடுங்கோலாட்சி புரியலையே எத்தனாண்டா, ஏன் இப்படி சொல்றான்னு அவளை கூப்பிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை ஓடுங்கிறளே. அவள் எல்லாரும் கூட்டம் போட்டு முடிவு பண்ணா, ஒரே ஒரு தப்பு நீ பண்ணியிருக்கேன், இப்பேற்பட்ட குணசாலியாக ஒரு பிள்ளைய பெத்தி ஒல்லியோ அதான் நீ பண்ண ஒரே தப்பு, இந்த ராமநாட்டை ஒரு பிள்ளையை பெற்றதுனாலே ராமன் ராஜா வாகனம்ங்கிற ஆசையில ஒன்ன ஓடுன்னு சொல்லிட்டோம், அப்பேற்பட்ட பிள்ளை ராமன், இந்த பிள்ளைய கொடுத்ததே நீ செய்த பெரிய உதவிதான் என்ன தசரத நடத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்பாவா அபிப்பிராயம் என்ன, நம்ம நாடு நம்மதல்ல, இதை பெருமான் நம்ம இடத்துல கொடுத்து ஜாகிரதையா பார்த்துக்க சொல்லியிருக்கார், பிரஜைகளை விட ராஜாவுக்கு தான் பொறுப்பு அதிகம், என்ன இவா ஒத்தரும் எந்த குற்றமும் வராம ரட்சித்து கொடுத்தாக வேண்டும் இல்லையோ, அதனாலதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்படி நாம் இருக்கும்போது ஆட்யஸ்ட ஒருத்தன் சிறந்த படிப்பு படிச்சிருக்கலாம், நல்ல குலத்துல பிறந்திருக்கலாம், பேர் அழகனா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், இந்த 4 அவன் மதம் பிடிச்சு திரியறதுக்கு காரணமா இருக்க கூடாது, அவன் பணிவோடு இருப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். குரத்தாழ்வான் ஒருத்தர் இருந்தார்னு கிழியே சொல்லியிருக்கேன் இல்லையோ, மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக்கடத்துண்ணம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் இராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. திருவரங்கத்தமுதனார்னு ஒரு மகாச்சாரியர், அவர் 108 பாசுரங்கள் இராமானுஜன் உத்தந்தாதின்னு பாடியிருக்கார். அதுல தெரிவிக்கிறார், முக்குறும்பு அறுக்க வேணும், 3 குறும்பு நம்ம இடத்துல வந்துடும், மெத்த படித்த குறும்பு, உயர் குலத்துல பிறந்தேங்கிற குறும்பு, அதே போல பணக்காரங்கிற குறும்பு, ஆட்யா அபிஜனவானஸ்மி, இதெல்லாம் குறும்பு இருந்தா ஆரையும் பிடிக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல வேதவியாசர் மகாபாரத்தில் என்ன எழுதி வச்சிருக்கார், பீஷ்மர் சொல்றாருன்னா, என்ன சிறந்த குலத்துல பிறந்திருந்தாலும், என்ன பணக்காரனா இருந்தாலும், என்ன பலவானா இருந்தாலும், அப்போது பொறுமையும் அடக்கத்தையும் எவன் காக்கிறானோ அவன் ஸ்வர்க்கத்துக்கு போகிறான். இப்போ ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் இருக்கார், ஆஞ்சநேயருக்கு இருக்கிற பலன் நமக்கு வந்தப்பறம் யாரையும் அடிக்காமல் இருக்குமா பாருங்க. இப்போ நம்மெல்லாம் அடிக்கலைன்னா ஏன் தெரியுமோ, சக்தி இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இப்போ சக்தி இப்போ தூக்கினா கை வலிக்கிறது, அதனால யாரையும் அடிக்காத இருக்கேன். இதே ஹனுமானுக்கு இருக்கிற பலம் நமக்கு இருக்கட்டும், தினப்படி 2 பேரையான உதைப்பேன்,
சக்தி இருந்தும் பணிவோடு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். நினைத்தா ஆஞ்சநேயரால் ஆகாசத்தளவு வளர முடியறது, நினைத்தா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவ முடியறது. அந்த சக்தி இருந்தாலும் இப்படியே இருக்கார் பாருங்க, அவர் குனிஞ்ச முதுகு நிமிர்றதில்லை, குனிஞ்ச தலை நிமிர்றதில்லை. ராமன்னு பார்த்தா உடம்பே நடுங்கிறது, அவருக்கு ராமநாமம்னு சொன்னா கால் நடுங்க ஆரம்பிச்சுடுறது.